அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் மத்தேயு 7:11. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்றி. Oh,
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 106வது வாரத்திலும் கூட ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் மத்தேயு 7:11. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்முடைய வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையானவர்களே, நமக்கு கிடைக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சமயத்திலே ஒரு சிறுமி ஆண்டவரிடத்திலே கேட்டாளாம், ஆண்டவரே எனக்கு அழகான பூக்கள் வேண்டும், அழகான பூச்சிகள் வேண்டும், நான் அவைகளை வைத்து விளையாட வேண்டும் என்று சொல்லி கேட்டாளாம். அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு முட்செடியை கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு அருவறுக்கத்தக்கதான ஒரு கம்பளி பூச்சியும் அவனுக்கு கையில கொடுத்தாலும் அவளுக்கு ரொம்ப வருத்தம். நாம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு அழகான பொருளை கேட்டோம், இப்படி ஒரு அருவறுப்பான பொருளை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சரி, ஆண்டவர் தந்துட்டாரே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவள் அதிகமாக அமைதி காத்து பொறுமையாக காத்திருந்தாளாம். கொஞ்ச நாள் கழித்து அந்த முடிச்செடியில அழகான பூக்கள் பல வண்ணங்க பூக்களாக பூக்க ஆரம்பிச்சிருந்தான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல கம்பளி பூச்சும் அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக ஒரு மாதிரி வெளி போனது. அதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருமையானவளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவர்கள கேட்பது உடனடியாக நமக்கு கிடைக்காது. மனதமாக நாம் அதிகமாக வேதனைப்படுவது உண்டு. நம்ம ஆண்டவர்கள இவ்வளவு நாள் கேட்டோம், நமக்கு அந்த பொருள் கிடைக்கலையே, நம்ம காரியம் வாய்க்கலையேன்னு சொல்லி நினைப்போம். ஆனா ஆண்டவர் அதுக்கு பிறகு நம்ம எதிர்பாராத நிலைமையிலே நமக்கு வேற நல்ல காரியங்களே நமக்கு அவர் அருள் செய்வார். இதுதான் இந்த வேதத்துல சொல்லியிருக்கு. இப்ப உங்கள் பிதா உங்களிடத்தில் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமா. நன்மையானதான் தருவாரு. நாம கேட்கறது நம்முடைய பார்வையில நன்மையா தெரியும், ஆனா ஆண்டருடைய பார்வையில நன்மை இல்லாததான் தெரியும். அதனால தரமாட்டார். அது மட்டும் இல்லாம பாருங்க, சமயங்களில் உபத்திரங்களே மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த உபத்திரங்கள்னு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உபத்திரங்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கும். அதனால்தான் தாவீது ராஜா சொல்றாரு, நான் உபத்திரப்படுவது நல்லதுன்னு சொல்லி. ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு உபத்திரத்தை தாரும் தாரும்னு சொல்லி அவர் கேட்பாராம். சொன்னா அப்படி உபத்திரங்கள் வந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் அனுமதித்து வந்ததுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவருக்கு வந்து என்ன அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். என்னுடைய உறவினர் ஒருவர் எனக்கு தெரியும், அநேக பிள்ளைகள் அவருக்கு உண்டு. சமயங்கள்ல ஒரு பிள்ளை எதுக்காவது ஒரு காரியத்துல தவறு செய்து விட்டா எல்லா பிள்ளைங்களும் பிடிச்சு போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சிருவாரு. விடையில யார் போய் பிடிச்சாலும் அவங்களுக்கும் அடி கிடைக்கும். அதனால யாரும் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது பெல்ட்டு கழுத்தி போட்டு அடிப்பார். அந்த பிள்ளைகளோட தாய் கூட கிட்ட போய் பிடிக்க முடியாது. அப்புறம் அடிச்சுட்டு அப்புறமா உட்காந்து அப்படியே கண்ணீர் மல்கு அப்படி உட்காந்துட்டே இருப்பார். இந்த பிள்ளைகள் தசைகள்லாம் உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல போவார், கார் எடுத்துட்டு போவார். கார் எடுத்துட்டு போயிட்டு பெரிய பெரிய ஹோட்டலில் போய் வகை வகையான உணவு, சுவைமிக்க உணவு வகைகளை கொண்டுட்டு வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்து டேபிளில் வச்சு எல்லா பிள்ளைங்களையும் கூட்டி வச்சு உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நீ சாப்பிடு நீ சாப்பிடு, இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைப்பார். எனக்கு சிரிப்பாக வரும், எதுக்கு இந்த அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்வேன், நீங்கள் இவங்க அப்பா எவ்வளோ அடி அடிக்காங்க, இல்லை நீங்கள் எதுக்கு இப்படி இப்போ திரும்ப திரும்ப அதே எடக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் சொல்லும், சித்தி எங்கள் அப்பா எங்களை அடித்தாங்கன்னா எங்களுக்கு ஹோட்டலேருந்து நிறைய வகை வகையாக வந்து கிடைக்கும், சுவையான பண்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொல்லும். பாருங்க, நான் அந்த பிள்ளைகள் உலக பிரகாரமான ஒரு தகப்பே அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுபோல ஆண்டவருடைய கையிலிருந்து சமயங்கள்ல நாம ஆண்டவர் மூலமா வருதுன்னு சொல்லக்கூடிய வருத்தங்களை நாம அனுபவிக்க நேரலாம். ஆனாலும் அந்த வருத்தங்களுக்கு பிறகாக ஒரு நல்ல காரியங்களை அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். பாருங்க, உபத்திரத்துக்கு பின் ஆசீர்வாதம் என்பதே தேவனுடைய செயல். உபத்திரம் இல்லாமல் அப்படித்தானே, நம்முடைய எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம கஷ்டமே படாம நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரவே செய்யாது. பாருங்க, எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்களாக நம்ம செய்யணும். ஆண்டவர் தருவார்கள் நன்மையோட என்ன செய்யணும் இருக்கணும். நமக்கு உள்ளது போதும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். உள்ளதை வச்சு நல்லது மூடு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ பழகிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஆண்டோடைய தாவது அந்த சாலமோன தான் சொல்கிறார், நீதிமொழி 39 சொல்கிறாரு, என் படியை அளந்து எனக்கு போதித்தரலும், என் படியை அளந்து எனக்கு போதித்தரணும். என்னை ரொம்ப பணக்காரனாக ஆக்கிறாதுங்க, பெரிய ஐஸ்வர்யனாக ஆக்கிறாங்க, ஆண்டவர் எங்கேயும் சொல்லி நான் கேட்டுருவேன், என்னை சத்திரம் எனக்கு தந்துடாதையும், எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்துடாதீனார், யார் வீட்டில் போய் நான் எனக்கு தாங்கன்னு சொல்லி உங்களுடைய நாமத்தையே நான் நினைச்சிக்கூடாது, அவகீர்த்தி அறைய பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எது தெரிய வேணும்னு சொல்லி தெரியும், எது தரணும்னு சொல்லி தெரியும். அதனால நாம நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகள்னு சொல்லி நினைக்கும், நன்மையான காரியங்கள் எல்லாமே பூரணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அப்படினாலே நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே ஆண்டவரத்தில் நம்பிக்கை வைக்கணும். அப்படி வைக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமாக வாழ முடியும், ஒரு சமாதானமாக வாழ முடியும், திருப்தியாக வாழ முடியும். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுதான் சொல்லியிருக்கார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவளே கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ சில காரியங்களை நம்ம கேட்குறோம், ஆனால் அந்த காரியங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது இதோட அதிக நன்மையானது ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில நாம் வாழ முடியும். அநேக நேரங்களில் பாருங்கள், அந்த ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் தான் இருப்பாங்க, நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும், ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவங்களா கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் சந்தோஷமோ சமாதானமோ இருக்காது. அப்போது நம்முடைய வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும் இல்லை, நம்முடைய மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷம் சமாதானம் யாருதல் தேர்தல் எல்லாம் இருக்கும். அதனால ஆண்டுடைய கிருபையினாலே நம்ம நல்லபடியாக வாழணும். உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர்களாக இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் சரிதான், அது நம்ம நாம் அதில் மேற்கொள்வோமே தவிர அந்த பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளவே செய்யாது. அதனால அப்படிப்பட்ட கிருபையில ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமாம்.